லேட்டஸ்ட் எபிசோட்ஸை சன் நெக்ஸ்டில் கண்டு மகிழுங்கள். ஏற்படுத்தி அவங்களை சந்தோஷப்படுத்துற நம்பிக்கையோட நிகழ்ச்சி செஞ்சிட்டு இருக்கிற ரெண்டு நபர்கள் தான் ஆதவன் அண்ட் மதுரை முத்து. லெட்ஸ் வெல்கம் ஆதவன் அண்ட் முத்து ஆன் தி ஸ்டேஜ். கல்கட்டு போட்டாக்கா பஞ்சாதி திட்டுவா, கல்லடி வாங்கினாலும் கட்ட பொம்மை போல நீயும் நிக்கணும். கோபத்தை கூட்டதான் கட்டணும், ஊரெல்லாம் வீரமாக பேசினாலும் வீட்டில் வாய மூடணும். ஒரு வாட்டி அவ சொன்ன மறுவாட்டி கேட்காம சொன்னத செய்யணும், நில்லுனா நிக்கணும். சூப்பர் ஸ்டார் ஆனாலும் சிங்கமா வாழ்ந்தாலும் வீட்டுக்குள் பஞ்சானோ அப்பப்ப கஞ்சானோ. ஊருக்குள்ள நம்ம லொல்லுப்பா நிகழ்ச்சி பத்தியும், நிகழ்ச்சியில் வர உங்களை பத்தியும், அப்புறம் குறிப்பா ஆங்கர்ஸ் ஆன எங்களை பத்தி என்ன பேசிக்கிறாங்க, என்ன பண்றாங்க லொல்லுப்பா முதல் எபிசோட் வரும்போது? அப்படியா, நான் வேற என்னமோ நினைச்சேன். அப்புறம் கொஞ்ச நாள் ஒண்ணு என்னமோ பண்றாங்களே, இப்ப என்னம்மா பண்றாங்க? ஸோ இப்படி என்னென்னமோ இன்னைக்கு பண்ண போறோம். வந்ததுக்கு நன்றி. உங்கள் அரியாசனம் பெருசா போட்டிருக்கு. ஓகே, நல்லா பேப்பரப்பா பாடுங்க. சில பேருக்கு தான் வாழ்க்கையில அவங்க பேர்லயே பாடல்கள் அமையும். அப்படி பார்த்தா மீனா பொண்ணு, மீனம்மா மீனம்மா, இப்படி அவங்க சொந்த பேர்லயே பல பாடல்கள் கொண்ட ஒரே நடிகை இவங்க தான். எஸ், அப்படிப்பட்ட பெருமைக்குரிய மீனா மேம் அன்போட மேடை கலைக்கிறோம். பிளீஸ் வெல்கம் மேம். மேம், எப்படி நம்ம லொல்லுப்பா எபிசோட்ஸ் போயிட்டு இருக்கு, மக்கள் என்ன சொல்றாங்க, எப்படி ஃபீல் பண்றீங்க? மக்கள் ரொம்ப என்ஜாய் பண்றாங்க. இன்ஃபேக்ட் ஒரு சின்ன குட்டி கம்ப்ளைண்ட் என்னன்னா, சாப்பிட முடியல. கரெக்டா 1 and 2 அந்த டைம்ல சாப்பிட முடியாம ஒரே சிரிச்சுக்கிட்டே இருக்கிறோம். சாப்பாடே உள்ள இறங்க மாட்டேங்குது அந்த மாதிரிங்கிற மாதிரி ஒரு குட்டி கம்ப்ளைண்ட். அது வந்து கம்ப்ளைண்ட் மாதிரி இருந்தா கூட எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு கேக்குறதுக்கு. சூப்பர் மேம், ரொம்ப கார்ஜியஸா இருக்கீங்க, ரொம்ப சூப்பரான ஒரு எனர்ஜெட்டிக்காக நீங்கள் உள்ளே வந்த உடனே அப்படியே மலைக்கோயில் வாசலில் மாதிரி எங்களுக்கு தீபத்தையும் ஏற்றிட்டீங்க. ஸோ கைண்ட்லி டேக் யுவர் சீட், நம்ம தொடர்ச்சியாக பர்ஃபார்மன்ஸஸ் பண்ணுவோம். ஆனால் உங்களோட சிக்னேச்சரான அந்த லொல்லுப்பா சொல்லிட்டு போயிட்டு. ஓ யா ரைட், லொல்லுப்பா கவலை எல்லாம் தள்ளுப்பா. தேங்க்யூ மேம். ஐஸ்வர்யா, நம்ம அடுத்து எந்த ஜட்ஜை கூப்பிட போறோம்? கண்டிப்பா, இவரை பத்தி சொல்லணும்னா, தமிழ் சினிமாவோட வரலாற்றை திருப்பி பார்த்தோம்னா, காமெடி அப்படிங்கிற பதிப்பை வந்து கலர்ஃபுல்லா மாற்றினவர் இவர் தான் அப்படின்னு சொல்லலாம். சோ லெட்ஸ் வெல்கம் பாண்டியராஜன் சார். யுத்தத்தில் திறக்காத கதவை முத்தத்தில் திறப்பேன், சொர்க்கத்தை வர சொல்லி எந்த பக்கத்தில் அழைப்பேன், கொஞ்சத்தில் அடங்காத ஆசை மஞ்சத்தில் முடிப்பேன். நீங்க ஆடுனீங்க பாத்தீங்களா இந்த பாட்டுலாம், இதெல்லாம் ஆடும் போது அது எக்ஸசைஸ், நமக்கு எங்க கை கால் பிடிச்சிருக்கான்றதுக்கு. இங்க கண்டெஸ்டன்ட் வந்து பர்ஃபார்ம் பண்றாங்கல்ல, நமக்கு நிரம்பெல்லாம் துடிக்குது, பிரமாவை பண்றாங்க. ஆனா அவங்க எல்லார்கிட்டையும் ஒரு கண்ணில் ஒரு ஏக்கம் மட்டும் தெரியுது, நம்ம இன்னும் ஜெயிக்கலையே, இன்னும் பெரிய லெவலுக்கு போலையே,
நமக்கு ஒரு இடம் கிடைக்கலன்னு அவங்க அத்தனைக்கும் ஒன்று சொல்கிறேன். நைட்டு தூங்க போகிறீங்க, நானே ஒரு 9:30 படுக்கிறேன். 9:30 படுக்கும்போது என்ன நினைக்கிறேன், ஒரு 9:30 தூங்கிடுவோம். ஆனால் அப்படி நினச்சி படுத்துனா 9:30 அப்படியே தூங்கும்போது 9:30 ஆச்சு ஆச்சு 9:30 பத்து அப்படின்னு நினச்சி அந்த தூக்கம் வரல. 10 அப்புறம் தான் தூங்கியிருக்கேன். ஆனால் ஒன்று யோசித்தேன், காலையில் பார்த்தா நைட் நான் தூங்கி தானே இருக்கேன். அதே மாதிரி தான் வெற்றி. 9:30 வருமா 9:30 வருமானு நீங்கள் டிசைட் பண்ணாதீங்க, நிச்சயமாக வரும். சூப்பர் சூப்பர். ஸோ இன்னைக்கு வந்து உங்களோட சேவை எங்களுக்கு தேவை. இன்றைக்கும் நிறையா பெர்ஃபார்மன்ஸ் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க சார். உங்களோட வேல்யூபிள் கமெண்ட்ஸும் வந்து நாங்கள் கேட்கணும் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். தேங்க்யூ ஸோ மச் சார், ப்ளீஸ் டேக் திஸ். ஐஸ்வர்யா, நம்ம லொல்லுப்பா நிகழ்ச்சியில அடுத்து ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட் இன்வைட் பண்ண போறோம். கண்டிப்பா. அதாவது இவரை பத்தி சொல்லணும்னா, நம்ம தமிழ்நாட்டோட யங் கேர்ள்ஸோட மனசை கொள்ளையடிச்ச பாய்ஸ்ல இவரும் ஒரு முக்கியமான பர்சன். காதல் தான் இவரோட அடையாளம். இப்போ காளிதாசா அவதாரம் எடுத்து வந்திருக்காரு. Yes, so let's welcome the most handsome, young, charming person, நம்மளோட பரத் சார். அதை ரெப்ரசென்ட் பண்ணி நீங்கள் வந்திருக்கீங்க. காளிதாஸ் மட்டும் இல்லை, உங்களோட எல்லா முயற்சிகளும் வெற்றி பெறணும்னு ஒரு வாழ்த்துக்களோட இன்னைக்கு உங்களை நாங்கள் வெல்கம் பண்ணுறோம். தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச், தேங்க்யூ. ஸோ எனக்கு ஒரு க்வெஸ்சன் இருக்கு. அதாவது பாய்ஸ் படத்தில் பார்த்ததுலேருந்து இப்போ வரைக்குமே அப்படியே ஃபிட்டாக யங்காக அதே மாதிரி ஹேண்ட்ஸமாக மெயின்டைன் பண்ணுறீங்களா, அதோட சீக்ரெட் என்ன சார்? ஆக்சுவலாக பாய்ஸ் படத்தில் நான் பாயாக இருந்தேன், இப்போ மேனாக மாறிட்டேன். கிட்டத்தட்ட 16 வருஷத்துக்கு முன்னாடி பாய்ஸ் ஆரம்பிச்சது அந்த ஜேர்னி. யங்காக ஃபிட்டாக இருக்கிறது ஃபஸ்ட்டு எங்கள் அப்பா அம்மாவுக்கு தேங்க்ஸ், ஜெனட்டிக்லி அது வந்துட்டு எனக்கு இருக்குது. ரெண்டாவது நல்ல ஒரு டிசிப்ளினான லைஃப் கொஞ்சம் ஃபாலோ பண்ணோன்னா, ஏன்னா சினிமாவில் வரும்போது கொஞ்சம் அப்படி இப்படி போகும், அதை கொஞ்சம் செல்ஃப் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டோன்னா ஆட்டோமேட்டிக்லி எல்லாமே ஃபாலோ ஆகிடும் சார். அதே மாதிரி சினிமா உலகத்தில் பார்த்தீங்கன்னா எல்லா நடிகருக்கும் ஒரு கனவு இருக்கும், போலீஸ் கெட்டப் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த படத்தில் வந்து அது நடந்திருக்கு. ஸோ ஹவ் டு யூ ஃபீல் அபவுட் இட்? ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எல்லா ஆக்டர்ஸுக்குமே வந்துட்டு ஒரு ட்ரம்ப் கார்டு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் டைம் போலீஸ் ஆஃபீஸரை நம்ம பண்ணும்போது அது ஒரு தனி ஃபீல். ஆக்சுவலாக அது எனக்கு ஆக்சுவலாக ஒரு 2-3 வருஷம் முன்னாடியே போலீஸ் கேரக்டரில் வந்தது. ஸ்க்ரீன் டெஸ்ட்லாம் பண்ணாங்க, காஸ்ட்யூம் டெஸ்ட்லாம் பண்ணாங்க, என்னையே என்னால் கண்ணாடியில் பார்க்க முடியல. ஸோ அந்த லெவலுக்கு எனக்கு ஒரு மெச்சூரிட்டி இல்லைங்கிறனால அந்த ஸ்கிரிப்ட் நான் பண்ணலை. ஸோ வெயிட் பண்ணி எனக்கு ஒரு நல்ல கதை என்னோடய ஸ்ட்ரென்த்துக்கு ஏற்ற மாதிரி என் உடல் வலுக்கு ஏற்ற மாதிரி வந்துச்சுன்னா பண்ணலாங்கிற ஒரு படம் தான் காளிதாஸ். ஸோ படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு. ஸோ எனக்கு எனக்கு பர்சனலி ரொம்ப க்ளோஸான ஒரு ஃபிலிம், பிகாஸ் ஃபர்ஸ்ட் டைம் நான் என்ன ஒரு காக்கியில் பார்த்துருக்கேங்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. ஓகே சூப்பர். ஆக்சுவலி எல்லாருமே வந்து எதிர்பார்ப்போட வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் பரத்தை வந்து ஃபர்ஸ்ட் டைமாக அப்படி சல்யூட்லாம் அடிச்சு பார்க்க போகிறோம் அப்படின்னு. நம்ம லொல்லுப்பான்றது ஒரு காமெடி நிகழ்ச்சி, எக்ஸலன்ட் பர்ஃபார்மன்ஸ் இங்கே உங்களுக்காக காத்துட்டு இருக்காங்க, கெட்டப்லாம் பலமாக இருக்கு. ஸோ தேங்க்ஸ் ஃபார் ஜாயினிங். உங்களுடைய சீட்டில் நீங்கள் உட்காந்து நீங்கள் ஷோ என்ஜாய் பண்ணுங்க. தேங்க்யூ. ஜெய், சண்டே ஆனாலே இந்த ஸ்கூல் பசங்க காலேஜ் பசங்க ரொம்ப ஃபீல் பண்றாங்க. ஏன் தெரியுமா? அவங்க மார்னிங் ஆனாலே எந்திரா எந்திரான்னு சொல்லி எழுப்பி விட்டுறாங்களாம். அதனாலதான் அவங்களுக்காகவே எந்திரா அப்படின்னு எந்திரன்ல இருந்து ஒரு காமெடி பண்ண போறோம். எந்திரன் 3.0 காமெடி ஆக்ட் நமக்காக இங்க ஒரு டீம் பெர்ஃபார்ம் பண்ண போறாங்க. லெட்ஸ் வெல்கம் விக்கி, தர்மா அண்ட் ஆதவன். I am Dr. Vachikar. நான் இது வரைக்கும் ஆர்மிக்காக எக்கச்சக்கமான ரோபோ செஞ்சுருக்கேன். அந்த ரோபோ எல்லாம் எக்ஸாமில் ஃபெயில் ஆகிடுச்சு. அப்படி ஃபெயில் ஆன ரோபோ எல்லாம் வச்சு நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருந்தப்போ, ஏன் அதுக்கு ஒரு போலியான சர்டிஃபிகேட் வாங்கி போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் சேர்க்கக்கூடாதுன்னு நினச்சேன், சேர்த்துட்டேன். இப்போது அந்த ரோபோ டிராஃபிக் டிபார்ட்மெண்ட்டில் சேர்ந்து மக்களோட மக்களாக சேர்ந்து வேலை செய்ய போகுது. இனி இந்த சிட்டியோட கண்ட்ரோல் என் செட்டி கையில். இது வரைக்கும் இந்த வசதியோட வீட்டு வேலை செஞ்ச அந்த ரோபோ இனிமே இந்த நாட்டுக்காக வேலை செய்ய போகுது. இப்போ உங்களுக்கு நான் சிட்டி அறிமுகப்படுத்துறேன். ஹாய் சிட்டி. ஹாய்
சிட்டியை அறிமுகப்படுத்துறேன் சொல்லிட்டு எம்ஆர்ஆர் வாசுவை கொண்டு வந்து நிக்க வச்சிருக்கீங்க. அவாய்டபிள் காமெடி சொல்லிடுச்சு. அவாய்டபிள் காமெடி அதுவே சொல்லி நாங்க வெயிட் பண்றவே ஆரம்பிக்க எதிர பங்குறீங்க பகல வர வாசியா இருக்கு. முதல்ல உங்களுக்கு சிட்டிய பத்தி சொல்றேன். சிட்டி இஸ் a robot. மெமரி 1 GHz, ஸ்பீட் 1 TB. சிட்டி இவன் நான் எல்லா செய்யற வேலையோ, ஐ மீன் நான் செய்யற எல்லா வேலையை விடவோ 100% அதிகமா செய்வான். டாக்டர் அப்ப சனாவே இல்ல டாக்டர், சனாவே கால் போட சொல்லி ரிமைண்ட் பண்ண. நீ கால் போட வேண்டாம், கையை போட வேண்டாம், அதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம். ஓகே ப்ரொஃபசர். இஸ் சிட்டி none other than my creation. With your permission, நான் டியூட்டில ஜாயின் பண்ணிக்கலாமா ப்ரொஃபசர்? கிராண்டட். ஹாய், ஐ அம் சிட்டி திரபால், ஸ்பீட் 1 TH, மெமரி 1 GB. இனிமே இந்த டிராபிக் என்னோட கண்ட்ரோல்ல, இங்க எந்த பிரச்சனையும் வராம நான் தான் பாத்துக்கோ. சிவகாமி கம்ப்யூட்டர் தூக்கி வந்து இங்க சிக்னல்ல வச்சது நவுக்கு வைக்கிறாரு சார். நான் சிவகாமி கம்ப்யூட்டர் இல்ல, ஐ அம் சிட்டி திரபால், ஸ்பீட் 1 TH, மெமரி 1, மெமரி 1. யார்கிட்ட போய் சொல்ற? காந்தி ஜெயந்திக்கு இன்னும் 3 மாசம் இருக்கு சார். நீங்க நினைக்கிற காந்தி ஜெயந்தி இல்ல சார், எங்க ஏரியால சைக்கிள் கடை வச்சுக்கிற காந்திக்கும் சல்டா கடை வச்சுக்கிற ஜெயந்திக்கும் வாங்கி வந்த சார். என்னது காந்தின்னு பேர் வச்சு குடிக்கிறாங்களா? தப்பு இல்ல சார். இப்பெல்லாம் யார் சார் பேரு கேத்த மாதிரி வாழ்ந்துனுக்குறா சார்? இங்க இருக்கிறவங்க யாரும் பேரு கேத்த மாதிரி வாழ்ற இல்ல சார். என்னடா சொல்ற சார்? நம்ம மேடம் மீனான்னு பேர் வச்சுக்கிறாங்க, தரையில தானே வாழ்றாங்க, என்ன மாதிரி தண்ணிலயா வாழ்றாங்க. விடு விடு விடு, இதோட ஹைலைட்டா இருக்குது. இதோ நம்ம அண்ணன் ஆதவன்னு பேர் வச்சுக்கிறாரு, நைட் எல்லாம் கண்ணு மூச்சி வேலை பாடுறாரு. ஹைலைட்டா ஒருத்தர் இருக்கிறாரு, இதோ அவரு மதுரை முத்துன்னு பேர் வச்சுட்டு சென்னையிலயே உட்காந்து ஷோ பண்ணுகிறாரு. ஊர் பக்கமே வரதுலயே ஒரே கம்ப்ளைண்ட். அதனால எல்லா புத்தாசா இருக்காங்க, பேர் வச்சாரு முடிவு பண்ணாதீங்க. டேய், நீ பேசுறது எல்லாம் கரெக்டா இருக்கு, ஆனா செய்யறது எதுவுமே சரியில்லை. டேய், என்ன தப்பு செய்யணும்னு சொல்றதுக்கு முதல்ல நீ யாரு? நான் இந்த சிட்டிக்கு புதுசா அப்பாயிண்ட் ஆயிருக்க டிராபிக் போலீஸ். சார் நீங்க போலீஸா? எங்க ஊர்ல போலீஸ்லாம் சும்மா தொப்பையா இருப்பாங்க, நீங்க என்ன சப்பையா இருக்கீங்க? போறீங்களா அவர மாதிரின்னு கேட்டேன் சார். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, இனிமே நீ மனுஷங்களை ஏமாத்துற மாதிரி ஏமாத்த முடியாது. நான் ஒரு மிஷின் சார். எனக்கு இந்த விதிமுறைகள்லாம் புதுசா மாத்திருக்கீங்களா, அதை பத்தி எதுவுமே தெரியாது சார். எனக்கு என்ன சொல்லி கொடுங்க சார். சரிவா, நான் சொல்லி தரேன். ஓகே சார். இங்க பார், சிக்னல் சிக்னல்ல செவப்பு போட்டா நிக்கணும் சார். நல்லா சரகு போட்டாலும் நிக்க மாட்டேன், செவப்பு போட்டா எப்படி சார் நிப்பேன்? பச்சை போட்டா போவணும் சார். பச்சை போட்டா போவாது சார், என் பொண்டாடி பேர பச்சை போட்டுக்கிறேன், எப்படி சார் போவோம்? மஞ்சள் போட்டா சார், மஞ்சள் போட்டா முடி முளைக்காது, முழுகிட்டேன்னு இருப்பீங்க ஐஸ்வர்யா மாதிரி. உனக்கு சிக்னல் தான் என்னன்னே தெரியாது சார். எனக்கு சிக்னல் நல்லா தெரியும் சார். இப்ப பாக்குறீங்களா ஐஸ்வர்யா? அதுக்குன்னு ஒரு சில இடம் இருக்கு, இங்க பார். இதுக்கு பேர் தான் ஜீப்ரா கிராசிங், அதுல தான் கிராஸ் பண்ணனும். நான் எங்க கிராஸ் பண்ண? ஜீப்ரா எங்க கிராஸ் பண்ணோம்? டேய் மரையா, ஜீப்ரா எல்லாம் காட்ல இருக்கும்டா சார். காட்டெல்லாம் ஏசி ரோட்ட போட்டு அப்புறம் ஜீப்ரா எப்படி சார் காட்ல இருக்கும்? முதல்ல ஹெல்மெட் போடாம வந்தா என்ன ஆக்சன் எடுப்பாங்க தெரியுமா சார்? முதல்ல சாவி எடுப்பாங்க, அப்புறம் எங்களை ஓரமா கூட்டு போய் உயிரை எடுப்பாங்க சார். டேய், உன்னோட நல்லதுக்கு தான் சொல்றேன், பைக் ஓட்டும் போது தலைக்கு ஹெல்மெட் போடணும் சார். தலைக்கு எதுக்கு சார் ஹெல்மெட் போடணும்? தலையே ஹெல்மெட் போட்டுன்னு தான் வண்டி ஓட்டுறாரு, விசுவாசம் பாக்கலையா? நானும் பாக்குறேன், வந்ததுல இருந்து என்ன ரொம்ப கலாச்சிட்டே இருக்கேன்.
நல்லவனா இருக்கலாம், ரொம்ப நல்லவனா இருக்க கூடாது. நான் போய் 2.0 மாறி வந்து உன்னை கலாய்க்கிறேன். ஐ அம் வெயிட்டிங். டாக்டர் ருஷி, இது எல்லாரும் கலாய்க்கிறாங்க. ருஷி ஏன் கலாய்க்க மாட்டா? ரஜினி வாய்ஸை விட கேவலமா பேசினா கலாய்க்கதா செய்வோம். ருஷி நான் அதே சொல்லலை ருஷி, ஒருத்த குடிச்சிட்டு வந்து என்ன ரொம்ப கலாய்க்கிறான். நீங்க தான் எனக்கு ஏதாவது சிப்பு போட்டு 2.0 மாத்தணும். கண்ணா, ஜிப்பு போட்டு 2.0 மாத்துறதுலாம் அந்த காலம், ஜிப் அவுத்துட்டு 2.0 மாத்துறதா இந்த காலம். இப்பப்பா தேங்க்யூ ப்ரொஃபசர். இப்ப நான் 2.0 இருக்க என்ன பண்ணணும்? நீ 2.0 மாறிட்ட, ஆனா உனக்காக ஒரு மேனர்ஸ் சொல்லி தர, அதை முதல் கத்துக்கும். ஓகே ப்ரொஃபசர். ரெடியா? ரெடி. என்ன நல்லாப்பா? ஓகே. வேற ஒரு ரோபோ இங்க வந்து நின்னு இருக்க, 10 நிமிஷம் வெச்சு கலாச்சிருக்கான். கேவலமான சரக்கு நாத்தம் கண்டுபிடிச்சேன். அந்த குடிகார இங்க தான் இருக்கா? முத்து நான் உன்னதான் சொல்றேன், எஞ்ச் பண்ண. ஐயோ, ஏ கண்டுபிடிச்சிட்டே ரொம்ப தப்பா கண்டுபிடிச்சா. இது மே இல்ல, ஜூன். பழைய ரோபோ நினைச்சு கலாய்க்காத. ஐ வெர்ஷன் 2.0. ஏண்டா ஒன்னாலே நான் ஒன்றும் பண்ண முடியல. ரெண்டு வந்து என்ன பண்ண போறீங்க நீங்க? கண்ணா, இந்த நம்பர் 1 நம்பர் 2 எல்லாம் பாப்பா விளையாட்டு. ஐயம் தான் ஒன்லி ஒன் சூப்பர் ஒன். இந்த யாராலையும் அழிக்க முடியாது சார். இத யாராலையும் ஒழிக்க முடியாது சார். ஏய், இப்படிலாம் குடிக்கிறியே, உங்க வீட்டுக்கு அவமானம் இல்ல சார்? நல்லா குடிக்கணும், நாட்டுக்கு வருமானமே இல்ல சார். அதனாலதான் சார் மனசுல சூற காத்து இப்படி பண்ணனும். நான் போய் கத்துனவா? போ. ரொம்ப இன்சல்ட் பண்ணிட்டேன் ப்ரொஃபசர். அவ என்ன போட்டு கலாய் கலாய் கலாய்க்கிறா ப்ரொஃபசர். நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? வாங்க ப்ரொஃபசர், அவனை கலாய்க்க ப்ரொஃபசர். அம்மா, யார் இவரு? ஐ அம் டாக்டர் வசீகர் சார். என்னால இந்த கிட்னி ஒரே வலிக்குது சார். நான் பாருங்க சார், நீ நினைக்கிற டாக்டர் தான் இல்ல, நான் ரோபோ செய்யற டாக்டர். ஓ, பொம்மை செய்யறவரா? என் குழந்தை கை தட்டினே சுத்துமே, அந்த மாதிரி ஒரு பொம்மை செஞ்சு கொடுங்க டாக்டர். பொம்மை என்ன சிட்டிய கிட்னியை கலாய்க்கிறா? ஆமா ப்ரொஃபசர், நீங்க உருவாக்குனது நான். உங்ககிட்ட காமெடி உணர்ச்சிருந்தா அது ஏகிட்டே இருந்திருக்காதா? ஏ ப்ரொஃபசர் இப்படி பண்றீங்க? சரி, நான் உனக்கு ஒரு தடவை சிரிக்க கத்து கொடுத்தனே. ஆமா ப்ரொஃபசர். அது எப்படி சிரிச்ச? ஒரு தடவை சிரிச்சு காமி. ரஜினி மாதிரி சிரினா குமரி முத்து மாதிரி சிரிச்சிருக்கியே. அவ உன்னை கலாய்க்காம வேற என்ன பண்ணுவான் ப்ரொஃபசர்? சும்மா என்ன எழுதி பேசாதீங்க. உங்ககிட்ட காமெடி இல்ல, அதனால ஏகிட்டே இல்ல. நீங்களும் கம்ம கலாய்க்க முடியல, அதனால என்னையும் கலாய்க்க முடியல. எந்த கேவலப்படுத்துறியா நீ? இன்னைக்குமே காமெடி ஸ்கிரிப்ட் ஆதா இந்த கைகள் எதுக்கு? இனிமே இந்த கை உடக்க தேவையில்லை. ஐயோ ப்ரொஃபசர், வேணா ப்ரொஃபசர். இன்னைக்குமே காமெடி மேடை ஏறாத இந்த கால்கள் எதுக்கு? ஐயோ ப்ரொஃபசர், நான் லொல்லு பால காமெடி பண்ணுவே ப்ரொஃபசர். என்ன விட்டுருக்க ப்ரொஃபசர்? நீ எதுவுமே பண்ண வேண்டாம், இனிமே நீ உயிரோட இருக்கவே கூடாது ப்ரொஃபசர். சார், அதை விட்டு வச்சிருங்க சார். இத தூயின் போய் காயிலாங்கல்ல போட்டா இன்னொரு கோட்டர் உசாராவும். ஏய் வா 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 கூட வா. நல்லா இருந்தது, உண்மையிலேயே ரொம்ப ரசித்தேன். எனக்கு அவர் குடிகாரரோட பஞ்சு, அவருடைய இது எல்லாமே ரொம்ப பிடிச்சிருந்தது. எல்லா டயலாகுமே வந்து ரொம்ப நல்லா இருந்தது. அட் ப்ரெசண்ட் ஏன்னா இப்போ இருக்கிற ஒரு ட்ரெண்டுக்கும் இந்த இதுக்கு ஒரு அந்த மூடுக்கு தகுந்த மாதிரி ரொம்ப நல்லா இருந்தது. வெரி நைஸ். சூப்பர். பரத், நீங்கள் சொல்லுங்கள். சார் சொன்ன மாதிரி ஒரு கொஞ்சம் வருஷத்துக்கு மேலே காமெடி ஷோஸ், ரியாலிட்டி ஷோஸ் பண்ணும்போது ஸ்கிரிப்டில் என்ன இருக்கோ அது மட்டும்தான் இருக்கும். பட் இப்போது இருக்கிற காமெடியன்ஸ்லாம் எல்லோரும் பார்த்திங்கன்னா வந்துட்டு நம்மளை சுற்றி நடக்கிற ஏதாவது ஒரு பஞ்சையும் எடுத்து அதுலேருந்து ஒரு ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டில் நிறைய விஷயம் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது, ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. சோஷியல் மெசேஜோட காமெடியை ரொம்ப அழகாக, அந்த மீட் ரொம்ப அழகாக இருந்தது. ரொம்ப என்ஜாய் பண்ணேன். தேங்க்யூ. தேங்க்யூ. அடுத்ததாக யார் வந்து பெர்ஃபார்ம் பண்ண போகிறாங்க? The one and only மாதுரை முத்து. Let's welcome him. I'm
ஒரு சில படங்களை போலீஸ் கண்டல் பண்ணுறோம், அது பெரிய தவறு. நம்ம நைட்டெல்லாம் நிம்மதியாக தூங்குறோம்னா அவங்க முழிச்சிருக்கனால தான். ஒரு 8:30 அவர் வந்து எனர்ஜியாக டியூட்டிக்கு வர்றப்போ அவர் எனர்ஜியை பார்த்தீங்களா? 8:30 டிப்டாப்பாக ஒரு 15 இட்லி சாப்பிட்டு கம்பீரமாக இருக்கு. போட்டும் போட்டும் போட்டேன், டபுள் 2 வண்டி எடுப்பா, ஏய் ஆறு அவன் பச்சை கலச்சில வண்டி போப்பா போப்பா. இது 8:30 கத்தி கத்தி ஒரு 11:30 பாருங்களேன், ஒரு 1:15 பாருங்களேன் விரல் மட்டும் தான் ஆடும். 3:30 வெறும் கூண்டு தான் இருக்கு, முக்காட்டை போட்டு உட்காந்துருப்பாரு. எங்கிட்ட போய் தொலைடா உசுரை வாங்க போக டயர்டாயிருப்பான். ஏன்னா அவங்களுக்கு சில விஷயம் அவன் டெம்பிள் அந்த கொடுப்பான். போய் டிராஃபிக் போலீஸ்ட்டே சார் நான் இந்த பக்கம் போகலாமா சார்? போகலாமியா? ஏ வாகனங்கள் போகக்கூடாதுன்னு போட்டுக்கீங்களே, வாகனங்கள் தான் போகக்கூடாது, நீ போகலாமியா? இல்லை என் பேர் மயில் வாகனம். சட்டையை கிழிச்சிட்டு சரிஞ்சிட்டான். சில நேரம் ஆச்சரியமாக இருக்கு, நீங்கள் நேரில் பேசிவிடுங்க, ஃபோனில் பேசுறதுலேயே ரொம்ப சாதுரியமாக பேசுறது நம்ம ஆளுக்கு தான். போனை கண்டுபிடிச்ச வெளிநாட்டுக்காரன், அதில் மிஸ்ரால கண்டுபிடிச்ச நம்மளுக்கு 85,000 ரூபாய்க்கு போன் வச்சுருப்பேன், மிஸ்ரால தான் கொடுப்பாங்க. அதை கோச்சிக்கிறாத. ஏன் சொல்கிறேன்னா, பக்குமா மாப்பிள்ளை எப்படி இருக்கா? நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. தங்கச்சி எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. மருமை எப்படி படிக்க? நல்லா படிக்கிறாரு மாப்பிள்ள. மாப்பிள்ள ஒரு 50,000 ரூபா கேட்டேன். ஹலோ மாப்பிள்ள, 50,000? ஹலோ, அந்த நேரம் மட்டும் கேட்டேன். 50,000. எய்ட்ஸ் விழிப்புணர்வு கூட்டம் நடக்குது, அதுக்கு ஒரு ஆளை பேச கூப்பிட்டா, வாங்க பேசுங்க. ஐயோ நம்மளுக்கு இது பழக்கம் இல்லை, அப்புறம் எனக்கு என்ன இது பழக்கமாக இருக்கு? சும்மா சார், சும்மா பேசுங்க சார். இல்லை சார், நம்மளுக்கு அதெல்லாம் மேடையில். அது என்ன சார், எல்லாரும் காத்துக்கிட்டு இருக்காங்க சார். எப்படி சார் பேசு, சும்மா இதுன்ட்டு பேசுங்க, இதுன்ட்டு பேசுங்கன்னு சொல்லிட்டார். இவர் இதுலேயே 2 மணி நேரம், இது ரொம்ப மோசமான இது, இது இங்கிருந்து இது பண்ண கிடையாது, இது வெளிநாட்டிலேருந்து இது பண்ணது, இதுக்கு மேலே நான் இதை இது பண்ண விரும்பலை, அதனால என்னுடைய இதை இதோட நான் இது பண்ணிக்கிறேன் இது அப்படின்னாரு. 40 பேர் சரிஞ்சுட்டாங்கல்ல. ஏன்னா இது 2 இடத்துல 2 பேரும் பேசுறேன். அப்போ நம்மளால சொல்ல தேவையா? சின்ன விஷயத்தை நீட்டி முழங்குறாள்லாம் இருக்கு. ஒரு சாமியை தன்னுடைய சிஷ்யனை கூப்பிட்டார். குப்பாங்கவா சுவாமி, கூறுங்கள். நீ திருப்பெரும்பூர் ஓடி போய் திருவேங்கடாச்சாரியை சந்தித்து திருக்குடந்திலுங்கு வந்திருக்கிற திரு நாராயண ஐயங்கார் சுவாமி திருக்கோயில் ஆராதனைக்கு திருப்பூல் எடுத்து திரும்பும்போது திருவடி தவறி திருக்குளத்தில் விழுந்து விட்டார் என்று சொல்லிட்டு வா. ஏடா சொல்லிடுவியா? சொல்லிடு சாமியே. எப்படி சொல்லுவ? கும்பகோணம் தசாமி குட்டையில் விழுந்த எவ்வளோதானையா மனுஷனாயா? ஒன்றுண்ணா, குழந்தை பிறக்கும்போது எவ்வளோ ஒரு மகிழ்ச்சி தெரியுங்களா? குழந்தை பிறந்திருக்குங்க, பார்க்க போனாங்க. என்ன குழந்தை பார்க்க உள்ளே போனோன்னா கரண்ட்டு கட் ஆயிடுச்சு. அப்படி அவர் பார்த்தே, தொட்டியை பார்த்தே, ஐயா ஆம்பளை பையன் இல்லை, அதே விரல் அப்படின்னு இருக்கேன் இன்னொருத்தன். ஏன்னா முன்னாலாம் குழந்தை வருது அவ்வளோ மகிழ்ச்சி கிராமத்தில், உடனே போய் குழந்தைய பார்க்க முடியாது, மாட்டு வண்டி கட்டிட்டு போவாங்க. ஏ லட்சுமி குழந்தை பார்க்க போகிறோம் அப்படின்னு தெருவே போவாங்க. ஆனால் உடனே பார்க்க முடியாது, எல்லா குழந்தைக்கும் டோக்கன் சிஸ்டம். ஒவ்வொரு தொட்டிக்கு போனோம் லட்சுமி குழந்தைய பார்க்க வந்திருக்கோம், போங்க 7 நம்பர் டோக்கன். 7 நம்பர் தொட்டியை சுற்றிக்கிட்டு பூரா வர்ணிக்குது. ஏ இங்கே ஒரு அவங்க தாத்தா மாதிரி மூக்கு, இன்னொரு அம்மா ஏ அவங்க பெரியப்பா மாதிரி காது. நர்ஸு வந்துச்சு, உங்கள் 23 அங்கே போங்க மூதவிகளா. அந்த காலத்தில் ஒரு ஆள் வேலை செஞ்சு 3 குழந்தைய படிக்க வச்சாங்க. இன்னைக்கு 2 பேர் மாங்குன்னு வளைச்சு ஒரு பேருக்கு எல்கேஜி சீட் வாங்க பார்த்தீங்க, அவ்வளோ மகிழ்ச்சி. எங்கள் தாத்தாவுக்கு 16 குழந்தை, என்ன வேலைக்கு போனால் நினைக்கேன் அதே வேலையை தேர்ந்திருக்காரு. இதில் நான் காமெடிக்காக சொல்லலை, ரொம்ப கஷ்டம். இன்னைக்கு என்ன பொழுதுபோக்கு ஆண்களுக்கு? என்ன பொழுதுபோக்கு? டிவி தான் பொழுதுபோக்கு. அன்னைக்கு கிளவி தான் பொழுதுபோக்கு, கிளவனு. ஆமாம் லட்சுமி, லட்சுமி கொஞ்சம் செத்த உட்கார் போதும், உட்காந்தது உட்காந்து உட்காந்து வீடு பள்ளிக்கூடமாக போயிட்டாங்க. ஆனால் கரெக்டாக 10 மாதம் பார்த்தீங்கன்னா வீட்டு முடுக்க மாட்டு வண்டி வந்து நிற்கும், ஏன்னா கிளவி சும்மா இருக்க மாட்டான்னு தெரியும். வந்து வந்து ஒரு நாள் மாடு சென்னையா போச்சுங்க. நான் ஒன்னும் செய்ய முடியாது. கேப் இதுல என்ன ஜோக் சொல்லுங்க, இது ஒரு விழிப்புணர்வு இருக்கு. என்ன விழிப்புணர்வு சொல்றேன் சொல்றேன் வா. முதல் முறையா நீ ஒன்னு சொல்லிட்டு இதை நான் ஜோக்கா சொல்ல வரலன்னு சொல்ற. இல்ல 16 குழந்தையுமே சுகப்பிரசமா பிறந்துச்சு, அதை சொல்றேன். 1 குழந்தைக்கு 1 ரூபாய் செலவு கிடையாது. இன்னைக்கு 1 குழந்தைக்கு 170,000 ரூபாய், அது 9 மாசம் வரைக்கும் ஸ்கேல்ல. என்ன சொல்றேன், குழந்தை நல்லா கொழுகுண்டு கிரிக்கெட் விளையாடுது. 10 மாசம் போங்க குறுக்க கிடக்கு. ஏன் கிரிக்கெட் ரொம்ப இடையே கிலோ பண்ணிட்டானா, எப்படி ஏமாத்துறாங்க. அது மாதிரி உண்மையிலே டாக்டர் வேலையும் ரொம்ப கஷ்டமானதான். எனக்கெல்லாம் ஒரு டாக்டர் வகுத்தில் ஆப்ரேஷன் பண்ணி முடிச்சுட்டு 7 தையல் போட்டுட்டு ஒரு செம்பில் தண்ணியை கொடுத்தார். குடிங்க தம்பி அப்படின்னாரு. எதுக்கு சார் அப்படின்னு, எங்கேயாவது ஒழுகுதான் பாப்பா அப்படின்னா. நீங்கள் மதுரையில் பஸ் ஸ்டாண்டில் அங்கே ஒரு வெயிட் மிஷின் இருக்கும், அந்த வெயிட் மிஷினில் ஏறி நின்று ஒரு 1 ரூபா காயின் போட்டிங்கன்னா ஒரு சக்கரம் சுத்தும் ஒரு பல் பெரியும், ஒரு அட்டை வரும், அட்டையில் வெயிட் போட்டிருப்பாங்க, பின்னாடி ராசிப்பலை. ஒரு அம்மா 120 கிலோ இருக்கும், தும்பிக்க ஒன்று தான் இல்லை.
அப்படியே ஆடி ஆடி வந்து மேலே ஏறி நின்று ஒரு ரூபாய் உள்ளே போடுச்சுல, சும்மா சக்கரம் கிரு 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 கிருன்னு சுற்றி பல்பு பீசடிச்சு பட்டான்னு தெரிச்சு ஒரு அட்டை வெளியே வந்து விழுந்துச்சு. இந்த மாதிரி எடுத்து பாச்சு. தயவுசெய்து கூட்டம் கூட்டமாக ஏறாதீர்கள், ஒரு நிமிடத்தில் ஒரு நபர் கிட்ட அப்படியே பார்த்துட்டு. இப்போ அதை சுற்றி கவனிங்களேன், நீங்கள் மதுரையில் மட்டும் ஆற்றி அட்ரஸ் கட்டக்கூடாது. இப்போ வேமா ஓடி அந்த இடத்துல தட்டி, இது நெல்பேட்டையா அப்படின்னா, இல்லை தோல்பேட்டை அப்படின்னா, முத இது முடிஞ்சு இவன்ட்டு கேட்கக்கூடாதுன்னு சொல்லி பக்கத்தில் போய், சார் அந்த பஸ்ஸு 10 மணிக்கா, அதை விட்டால் அதை விட்டால் அது போயிடும். இவன்ட்டு வேணான்னு வேற ஆள்கிட்ட போய், சார் நீங்கள் சொல்லுங்கள் அந்த பஸ்ஸு 10 மணிக்கா, அதுக்கு முன்னாடி 2 பல்ப்பு 2 கண்ணாடி. இப்படி ஆள்கிட்ட பேசி பேசி பசிச்சிருச்சு. யோ இதை கூட பஸ் கிளம்பிருச்சு, இதை கூட இதை கூட வடையை கூட பஸ்ஸை பிடிக்கணும். கெளியை பிடிக்கிறதுக்கு தான் என்ட வடை இருக்குது, பஸ்ஸை பிடிக்கிற அளவுக்கு அவ்வளோ ஒரு வடை ஏன்ட்டு அவன் பேசி பேசி அனுப்பிச்சோம். இப்போ ஒரு முடிவண்ணே ஆர்த்தி எதுவும் கேட்க வேணாம், நம்மளாம் ஓடுற பஸ்ஸில் ஏறுவோம், ஊர் வந்தா சரி வேங்கிட்டா போகணும், வேகமாக ஓடி போய் பஸ்ஸில் ஜங்கு நேரம் இல்லை. இவன் கேட்ட நேரத்துக்கு கண்டிப்பாக படியிலே இருந்தார். ஏறணும்னு பார்த்து எங்கே போகணும், பஸ்ஸுக்குள்ளே தான் போகணும், எந்த இடம் அது உட்காந்து தான் சொல்ல முடியும். எங்கே இறங்கணுமியா, அது படியில் தான் இறங்கணும். அங்கே ஒரு தப்பக்குளம் ஊர் இருக்கு, தப்பக்குளம் வந்துருச்சு இறங்குது அப்படின்னாரு, ஏன்னா நீச்சு தெரியாதுங்கன்றிருக்கா ஒருத்தன் உடனே என்ன உள்ளே இறங்க சொன்னார். பஸ்ஸு பயங்கர வேகத்தில் போகுது, பதறாங்க, சார் அந்த ஸ்டாப் நிற்குமா, நிற்காது, இந்த ஸ்டாப் நிற்காது, ஏன் பிரேக்கலம்மா, எந்த ஸ்டாப் நிற்காது, என்னது பிரேக்கலையா. கல்யாணத்துக்கு போனால் ஒரு கேமராமேன் பார்க்கலாம் ஒரு டயத்தில், இப்போ கல்யாணத்துக்கு போனால் 2000 பேரும் கேமராமேன் செல்ஃபோன் தூக்கிட்டு வந்துடுறாங்க. ஒருத்தர் செல்ஃபோனில் கேமரா இல்லைங்க, ஓட்டை போட்டு எடுத்துக்கிட்டாங்க. வாங்க சார் ஃபோனு வந்த பின்னாடி ஏகப்பட்ட குழப்பம், 40வது மாடி, ரத்த தானம் கணதானத்தை விட ஒரு தானம் இருக்குது, சிறந்த தானம் நிதானம், ஆட்டுமே கிடையாது. இன்றைக்கி காலையில் எந்திரிக்கிறப்ப யாராவது சாமி கும்பிட்டு நீ பொழுது நல்லா இருக்குன்னு எந்திரிக்கிறோம், எல்லாரும் காலையில் சொல்கிற மங்களமான வார்த்தைனது, ஐயோயோ மணி ஏழாச்சா, எடுத்தோடனே ஐயோனா அந்த பொழுதே ஐயோயோ வச்சார். காலையில் பார்க்குறவனா நல்லா பேசுகிறவன், என்ன முறையா எப்படி இருக்க, நான் மருந்து குடிச்சு ஆகலாம்னு இருக்கேன். இவன் ஐயோயோன்றான், அவன் மருந்து குடிக்கிறான், அதே வேகத்தில் ஓடிப்பி பஸ்ஸில் அங்கே ஒருத்தன் காலம் மிச்சிட்டேன், ஏயா மாடு மாதிரி மீக்கிற, அதுக்கு நீ ஏன் கழுத மாதிரி கத்துற, உடனே கண்ட காரங்க நாய் மாதிரி சண்டை ஓடுவீங்க. பொண்ணு வாக்கு கூட என்ன சொல்கிறோம், பொண்ணு கிளி மாதிரி, ஆ மாப்பிள்ளை சிங்கம் மாதிரி, மனுஷன் மாதிரி எங்கேயுமே ஆளுக்கிறேன். போஸ்டர் அடித்தா என்ன அடிக்கிறோம், சிங்கமே சீரிவா, எங்கே மாறி முத்தி எந்திரிச்சு வாங்க அடிக்கிறோமா. சிங்கம் தான் நான் வருது, பொறுக்காட்சிக்கு போனவன் அங்கே ஒரு குகை, சிங்க குகை, வேன் கள்ள மிட்டாய் சாப்பிட்டுக்கிட்டு போனவங்க, என்னங்க சிங்கத்தை பார்க்க முடியுமா, ஆ புதுசாக சிங்கம் ஆண் சிங்கம் பெண் சிங்கம் சோடி சேர்ந்துருக்கு, உள்ளே போகக்கூடாது, அது கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கிற நேரம் பார்க்கணுமே, இங்கே 2 கள்ள மிட்டாய் போட்டால் வருமா, ஓம் பஸ் நெட்டை உனக்கு 2 கள்ள மிட்டாய் போட்டால் நீ வெளியே வரியா. இல்லை கல்யாணம் மேடை பொன் மாப்பிள உட்காந்துருக்காங்க, வாழ்த்தி பேசுகிறார், மணமக்கள் இங்கு நான் ஒன்றை யோசிக்கிறேன். நீ எதுக்கு அங்கே யோசிக்கிற, அது மட்டுமா, ஒரு திருமணம் என்பது ஒரு நந்தவனம், பூங்காவனம், அந்தவனம், இந்த வனம் அப்படி பார்க்கிறேன், மணமக்கள் கொண்டு எச்சரிக்கிறேன், இவர்கள் கவனமாக இருக்க வேண்டும், ஏனால் என்றால் வாழ்க்கை பயணம் அப்படியாப்பட்ட பயணம், டயர்டாக கூடாது, வாழ்க்கையில் துணிச்சல் வேண்டும். திரும்பி பார்த்தா ரெண்டு காணும், எங்கெங்க அங்கே குழந்தை வந்து காதலுக்காக கன்னியாகுமரி போயிருக்காங்க அப்படின்னு. நீ சிரிக்கிற ஒவ்வொரு நாளும் ஒரு நாயிலில் ஒரு அங்குலம் நீட்டிக்கப்படும், அதான் முக்கியம், அதனால் சிரிச்சுக்கிட்டே இருக்கணும், தொடர்ச்சியாக மகிழ்ச்சியாக இருக்கணும், அதுக்கு தான் லுல்லுப்பாவுடைய பணி. ரொம்ப நன்றி, வணக்கம். பாண்டிராஜன் சார் நீங்கள் சொல்லுங்கள் சார், எப்படி இருந்துச்சு? ஜோக் சொல்கிறவங்களுக்கு முதல்ல மனப்பட சக்தி வேணும், அடுத்து என்ன சொல்ல போகிறேன்னு கரெக்டாக சொல்லிவிட்டு அது ரீச் ஆச்சான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் அடுத்து ஸ்டார்ட் பண்ணுறாரு. இந்த மதுரை மண்ணுக்கே உள்ள ஒரு சொத்து அது, முத்துக்கு வந்துருச்சு. மீனா மேம்,
அதாவது சிரிக்கிறது நீங்க நிப்பாட்டவே இல்ல மேம். ஃபர்ஸ்ட் டைம் உங்களை வந்து அப்படி இல்ல ஃபர்ஸ்ட் டைம். ஏன்னா அவர் எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாம எனக்கு புரியல எப்படி யாதவன் இவ்வளவு குவாய்டா உட்கார்ந்துட்டு இருந்தாரு ஃபுல்லா. இது அவர் பேசி முடிக்கிற வரைக்கும் உண்மையிலேயே ரொம்ப நல்லா இருந்தது. அட் அ ஸ்ட்ரெச் நீங்க பேச 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 இட் வாஸ் சோ நைஸ். அந்த காமெடி ரொம்ப நல்லா இருந்தது. சொன்ன மாதிரி நான் வந்து சிரிப்பு நிறுத்தவே இல்லை. இட் வாஸ் கண்டினியூஸ்லி ஐ வாஸ் லாஃபிங். ரொம்ப நல்லா இருந்தது முத்து. வெரி வெரி நைஸ். ஐ ரியலி என்ஜாய்ட். பரத் சார், எங்கள் சொத்து மதுரை முத்து. கண்டிப்பா இந்த பெரிய சொத்து தான் அவரு. அதுக்கான ஃபேன்ஸ் தெரியுது. அவர் பேசி முடிச்ச உடனே எல்லாரும் ஸ்டாண்டிங் அவேஷன்லாம் ஃபுல்லாக வந்துட்டு கொடுத்தாங்க. இதில் என்ன ஹைலைட்னா எனக்கு ரொம்ப எல்லா நகைச்சுவையோட பஞ்சஸும் ரொம்ப யதார்த்தமாக இருந்தது. அவரை சுற்றி நடக்கிற நிறைய விஷயங்களை கோத்து அதை வந்துட்டு ரொம்ப யதார்த்தமாக வந்துட்டு நகைச்சுவை பண்ணது வந்துட்டு ரொம்ப பிடிச்சிருந்தது. நான் ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க. சூப்பராக இருந்தது. சூப்பர். ஸோ நம்ம நிகழ்ச்சி வந்து ரொம்ப கலகலப்பா சந்தோஷமா போயிட்டு இருக்கு. ஜெய்சா அடுத்ததா யார் வந்து பெர்ஃபார்ம் பண்ண போறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவங்களை பத்தி சொல்லணும்னா கொங்கு அப்படின்னு யோசிச்சாலே கோவை சார்லாம் நமக்கு ஞாபகம் வருவாங்க. ஆனா இவங்க கொங்குல இருந்து கோவை கொஞ்சம் உரலா வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஓ, அப்ப கண்டிப்பா நம்ம கௌரி அம்மணி தான் வந்திருப்பாங்க. அவங்க இன்னைக்கு ஒரு ஸ்டாண்ட் அப் பண்ண போறாங்க. லெட்ஸ் வெல்கம் கௌரி. சில்லுக்கு மருமே சில்லுக்கு மருமே சில்லுன்று பூக்கவா. சீனி பழமே சீனி பழமே செவ்வாயில் சேருவா. வெயிலுக்கும் இதாவது பரவாயில்லைங்க. எங்க ஊர்ல ஒருத்தி இன்னொருத்திட்ட கேட்டா, ஏமணி நீ ஜட்ஜ போய் கல்யாணம் பண்ணிட்டியே. ஜட்ஜவா? ஆமா, நீதிபதி. ஜட்ஜ கல்யாணம் பண்ணிட்டியே, என்னாச்சு அப்படின்னு, வாழ்க்கை எப்படி போகுது அப்படின்னு கேட்டதுக்கு அத சொல்லி இருந்தா கூட பரவாயில்லைங்க. ராத்திரி என்ன தள்ளி வச்சு போடுறாரா, கேச தள்ளி வைக்கிற நினைப்புலயே. ஒரு தடவை ஜட்ஜ சொல்லிட்டாருங்க, ஏய் குமாரு, நீ அந்த கொலைய சேனிய முகத்தை பார்த்து சொல்றா. அதுக்காக அதை பாக்குறதுக்கு நான் செஞ்சம்டே சொல்றேனையா. இதாவது பரவாயில்ல. என்ற வீட்டுக்காரர்கிட்ட நான் சொன்னேன், மாமா மாமா நான் வந்து சந்தைக்கு போயிட்டு வரேன், கொஞ்சம் பால் அடுப்புல வச்சிருக்கிற சிம்ல வைங்க அப்படின்னு சொன்னதுக்கு அந்த கூறுகட்ட மனுஷன் சொல்றான், சிம் ஒண்ணுல வைக்கவா ரெண்டுல வைக்கவான்னு கேக்குறான். இன்னொருத்தன் கிச்சனுக்குள்ள போய் கறி போய் வந்தான். அந்த அம்மா பால் வந்தோம்னா சிலிண்டர் அணைங்கன்றிருக்கு. இவன் சிலிண்டரை போய் அணைச்சிருக்கான். சிலிண்டர் அணைச்சா சரி, அணைச்சா எப்படி கருக்குவேன்? அவ்வளவுதான் காமெடி. அதுக்குள்ள விளக்கம் கேட்க முடியுமா? உடம்பு சரியில்லை. எல்லாத்தையும் விலக்கி விட்டு டாக்டர் கிட்ட போய், எங்க வீட்டுல கொஞ்சம் ஓட்ட உடசல் பிளாஸ்டிக்லாம் இருக்குது, கொடுத்தா எவ்வளவு டிஸ்கவுண்ட் குடுப்பீங்கன்னு கேக்குறேன். கூறு கட்டவன் இது பரவாயில்ல. டாக்டர் ஹைவேஸ் ரோட்ல ஓட்டு ஆபரேஷன் பண்ணிருக்காரு. என்னன்னா பைபாஸ் ஆபரேஷன். 18-க்கும் 81-க்கும் என்ன வித்தியாசம் சொல்லுங்க. என்ன புதுசா இருக்கு? என்ன புதுசா இருக்கு? 18 என்ன மாதிரி சிக்கன சின்ன பிள்ளையா இருக்கும். பாத்து பாத்து ஏ ஆள கொண்டேமா. 81 ரொம்ப வயசான பிள்ளையா இருக்கும். அதான் வித்தியாசம். ஆமா, 18 சிக்கன சின்ன பொண்ணா இருக்கு. நீயே நீ பக்குனு பெருசா இருக்கியே. சோ இன்றைக்கு நம்ம லொல்லுப்பாவுடைய பெஸ்ட் பெர்ஃபார்மர் யாரு அப்படிங்கறது முடிவு பண்ற நேரம் வந்துருச்சு. நம்ம மீனா மேம் அண்ட் பாண்டியராஜன் சார், நீங்க பிளான் பண்ணிட்டீங்களா? பிஃபோர் அது சொல்றதுக்கு முன்னாடி, பரத், ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் மூவி, பிகாஸ் ஐவ் சீன் யூ ஃப்ரம்
யோர் ஃபர்ஸ்ட் மூவி. இப்போ வரைக்கும் நிறைய கேரக்டர்ஸ் பண்ணுறீங்க, அண்ட் உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். நீங்கள் விதவிதமாக ட்ரை பண்ணுவீங்க, இட்ஸ் நாட் லைக் ஒன் இமேஜ் ஆர் ஒன் இது. திடீர்னு ஒரு கிராமத்து கேரக்டர் பண்ணுவீங்க, திடீர்னு ஒரு சிட்டி கேரக்டர் பண்ணுவீங்க. இட்ஸ் லைக் அண்ட் அந்த ஸ்லாங் கூட மதுரை ஸ்லாங் ட்ரை பண்ணுவீங்க, சென்னை ஸ்லாங். ஸோ ஸோ மெனி வெரைட்டிஸ் ஆஃப் கேரக்டர்ஸ் நீங்கள் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ இந்த படமும் கண்டிப்பாக மிகப்பெரிய வெற்றி அடையும்னு வாழ்த்துக்கள், என்னுடைய வாழ்த்துக்கள். It means a lot. Yeah. Coming from a renowned actress, so நாங்கெல்லாம் வந்துட்டு உங்களுடைய அடுத்த ஜென்ரேஷன்ஸ் உங்கள் படங்களை பார்த்து ரசித்து வளர்ந்துருக்கோம். அஃப்கோர்ஸ் பாண்டியராஜன் சார், எல்லாருமே வந்துட்டு இண்டஸ்ட்ரியில் ஒரு பெரிய ஒரு ஒரு லெஜெண்டரி ஆக்டர்ஸ் நீங்கள் ரெண்டு பேரும். ஸோ உங்கள்கிட்டேருந்து இது வந்தது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ மேடம், வித் ஆல் யுவர் பிளெஸிங்ஸ். தேங்க்யூ. வரத பார்த்தா எனக்கு ஒரு என் மகனை பார்க்குற ஃபீலிங் தான். தேங்க்யூ, தேங்க்ஸ். ஸோ இந்த ஒரு ஹாப்பி நோட்டோட So today is performer of the day. The award goes to the one and only Muthu. So and the award ai peruvadharkaga Muthu avargalai vandu medai kalikkiram and kudukkadharkaga judges ayum vandu kudukka get Bharat sir avargalai nam medai kalikkiram. இன்றைய பஸ் பெர்ஃபார்மராக மதுரை முத்துவுக்கு சிம்ப்ரானிக்ஸ் வழங்கும் ஒரு எல்இடி டிவி நம்முடைய ஜட்ஜஸும் ஸ்பெஷல் கெஸ்டும் இன்னைக்கு அதை கொடுக்குறாங்க. ஸோ இன்றைய லொல்லுப்பா ரொம்ப சிறப்பாக நடந்தது. இதே போல் சிறப்பான லொல்லுப்பாக்கள் உங்களுக்காக காத்து கொண்டிருக்கிறது. அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு ஜெயச்சந்திரன் மற்றும் உங்கள் ஐஸ்வர்யா முத்துசிவம். இது ரிப்போஸ் மேட்ரஸஸ் இன் லொல்லுப்பா கவலையா தள்ளுப்பா வழங்கும் ரிப்போஸ் பிங்க் மேட்ரஸஸ். ஆட்டம் ஆரம்பிக்கட்டும்.